அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஞ்சி ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொம்பவே டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியான கோதுமை தோசை தாங்க பார்க்க போகிறோம். கோதுமை தோசை கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம ரவை யூஸ் பண்ணி சுடுவோம். ஆனால் இன்றைக்கி நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு ஒண்டி யூஸ் பண்ணி இந்த தோசை ரெடி பண்ண போகிறேங்க. வாங்க, அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு இன்னைக்கு கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இது ரெண்டையும் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் எடுத்துக்கோங்க, முழு ஜீரகம். அப்புறம் ஒரு எக் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பாதி ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கால் கிலோ கோதுமை மாவுக்குள்ள அளவுங்க. வாங்க, ஒரு பாத்திரத்தில் நாம் ஒரு எக்கை உடச்சி ஊற்றிக்கலாம். அதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அப்புறம் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் கோதுமை மாவு வளர்க்குறீங்களோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்து நம்ம கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பில் நம்ம தோசைக்கல் வைக்கலாம். தோசைக்கல் பார்த்திங்கன்னா நல்லா ஓவர் ஹீட் ஆகணுங்க. அப்போ தான் வந்து தோசை நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும். தோசையில் அப்போ தான் நிறைய ஹோல்ஸும் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தோசை ஊற்றும் போதே உங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ஹோல்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஆயில் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஆயிலும் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக ஊற்றா தான் உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். தோசையை இந்த மாதிரி ஓரங்கள்லேன்னு ஊற்றி விட்டுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு தோசை நல்லா மெலிசாக கிடைக்கும். கோதுமை தோசை ரொம்பவே கிறிஸ்பியாக தயாராகிடுச்சிங்க. கோதுமை தோசை பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றப்ப ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.